அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வணக்கம் தலைவரே. குட் மார்னிங். எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னே, ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு. கோவிலுக்கா? ஆமாம் தலைவரே, நாளைக்கு நல்ல நாள். கதை அப்படி போகுதா? என்ன குட்டி, இதையெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்ன செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வயசுல இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா தெரியல. ஐயோ தலைவரே, அதெல்லாம் இல்லை தலைவரே. பிறந்த நாள் வருது இல்ல, அதான் குருவாயூர் வரைக்கும் போய்க்கின்னு உங்க பேர்ல அர்ச்சனை வெடி வழிபாடு எல்லாம் பண்ணி வரலான் இருக்கிறான். அப்படியே உங்க எடைக்கு எடை வெண்ணெய் கூட தரலான் இருக்கும் தலைவரே. வெண்ணெயா? உங்க எடைக்கு எடை பிறந்த நாள் அன்னைக்கு. பலே, கிருஷ்ணர் தலையில வெண்ணெய வச்சு எப்படியாவது NMK ஆட்சி கலையணும்னு வேண்டிக்க போறீங்களா? கிருஷ்ணர் நம்மள எல்லாம் விட பெரிய அரசியல்வாதி குட்டி. சும்மா காலில் விழுந்தெல்லாம் அவரை கரெக்ட் பண்ண முடியாது. என்ன திரு திருன்னு முழிக்கிற? எப்பவும் பண்றதுதானேங்கிறியா? வா சேலதுரை, என்ன சமாச்சாரம்? கலிய பெருமாள்கிட்டையும் நம்ம ஹிம்மத் வாலாகிட்டையும் பேசினேன். சமுத்திரகுப்தா இல்லைனா ஆர்டிக் இன்டர் கான்டினென்டல் ரெண்டுல ஒரு ஹோட்டல்ல பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணலாங்கிறாரு. அண்ணே, பர்த்டே பார்த்தியண்ணே? அலையாத குட்டியே, பெரியண்ணனோட பர்த்டே பார்ட்டி இந்த வருஷம் டெல்லியில நடக்க போகுது. அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னதுக்கு நான் டெல்லிக்கு போய் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுனா? நம்ம ஊர்ல இல்லாத ஸ்டார் ஹோட்டல அதுக்கு இல்ல குமுதா. போன தடவை டெல்லி கட்சிக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர அமைச்சர் எங்க தன்னை பார்க்காம போயிடுவாரோன்னு நானும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் வராம தன்னுடைய மருமகனை மட்டும் அமைச்சு வச்சார்ல உங்க CM காமன் மேன். நீங்க போகாம என்ன அனுப்புவீங்களா? இப்படியே ஓங்காலமும் ஓடிட்டு இருக்க குட்டி. குட்டி, பெரியண்ணே அவரோட பர்த்டேக்கு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு அவரே வராம இருந்தா என்ன நினைப்பாங்க? தெய்வமே, இப்ப புரிஞ்சிருத்து. நீங்க மட்டும் அங்க இருந்துகிட்டு இல்லையே, ஏதோ இடிக்குதே. தெய்வமே, நீங்களே சொல்லிருங்க, இந்த குட்டி மூளைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் ஏறாது. எந்த விஷயமும் ஏறாது. அதுக்கு ஒரு வழி இருக்குது குட்டினே. இனிமே 4 பேர் இருக்க சொல்ல நீங்க வாயே திறக்காதீங்க. நீங்க சாட மாடையா பேசுங்க. யாராச்சும் குட்டினை என்ன சொல்றாருன்னு கேட்டாருன்னா நான் பதில் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். தலைவரே, எதுக்கு டெல்லியில பார்ட்டி? இது நீ நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்ல குமுதா, இது டீ பார்ட்டி. டெல்லியில இதெல்லாம் ரொம்ப சகஜம். டீ பார்ட்டி வைப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து கலந்துக்குவாங்க, ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. பேசுறது பெரும்பாலும் புரணிதான், அதை பாக்குறதுக்கு ஒன்னு ரெண்டு சேனல்காரங்களையும் கூப்பிடுவான். அவங்க மறுநாள் புதுசு புதுசா சரடு திரிப்பாங்க, பரபரப்பாகும். அதுதானே நமக்கு வேணும். பெரிய அண்ணன் டெல்லியில உட்காந்து காய நகர்த்திக்கிட்டு இருக்காருன்னு என் நண்பர் இங்க தலைய நல்லா பிச்சுக்கிட்டோம். அங்க மட்டும் எப்படின்னு இந்த மாதிரி பார்ட்டிக்கு எல்லா பார்ட்டிக்காரங்களும் வராங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் பொன்ன மாதிரி, இந்த கில்லட் மாதிரி, இந்த பொன்னேரிய மாதிரிலாம் வீரர்கள் கிடையாது, வீர சாகசங்களும் கிடையாது. அதனால எல்லாரையும் தைரியமா கூப்பிடுவாங்க, அவங்கள வந்து டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ணே, அப்ப என்ன மாதிரி வீரர்கள்? கடைசி வரைக்கும் டெல்லி பக்கம் போகவே முடியாது அண்ணே. டெல்லி வரைக்கும் இல்ல, ஒன்னால கும்மிடி பூண்டியே தாங்க. அண்ணே,
வணக்கம் முருகேசன். என்ன முருகேசா, கையில என்ன ஸ்கிரிப்டா? அண்ணனுக்கு எப்பவுமே சினிமா ஞாபகம் தான். அண்ணே, இது சினிமா கதை இல்லைன்னு ஒரு பத்திரிகையில உங்க வாழ்க்கை வரலாறு கேட்டிருக்காங்க, அதான் எழுதிக்கிட்டு இருக்கோம். டேய், என் வாழ்க்கை வரலாறா நீங்க எழுதுறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அது பிரச்சனை இல்ல தலைவரே, இனிமே நாங்க எழுதுறதா உங்க வரலாறு. டேய், பார்த்து எழுதுங்கடா, தப்பு தப்பா எழுதி என் இமேஜை ஸ்பாயில் பண்ண போறீங்க. ஆஹா, உங்க இமேஜை ஒரேடியா மேல கொண்டு போனோங்கிறதா எங்களோட திட்டம், அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. சரி, எங்க என் வாழ்க்கை வரலாறு படிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் யாருன்னு. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே எழுதியிருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. என்னங்க, இதை குடிச்சுக்கிட்டே கேளுங்க, உங்க வரலாறுல நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்கேன். நான் சில்பா குமாரான கதை இதானே டைட்டில். நான் சில்பா குமாரான கதை அக பரா பரா, சஸ்பென்ஸ் தாங்க முடியல, படிக்கிறேன். முதலில் என் பெயரின் காரணத்தை விளக்குகிறேன். சரியாக 33 வருடங்களுக்கு முன்பு என் தாயும் தந்தையும் அப்போது திருமணமான புது தம்பதியாக தேனிலவுக்கு சில்லாவுக்கு போயிருந்தார்கள். தேனிலவு முடிந்து திரும்பி வரும்பொழுது பாலாற்றங்கரை பாலத்தை கடக்கையில் என் தாய் வாந்தி எடுத்தாள். சார், போகும்போது அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க, வரும்போது உங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. சில்லாவுக்கும் பாலத்துக்கும் நடுவுல நீங்க உருவானதால சில்லாவில இருந்து சில்லையும் பாலாறுல இருந்து பாவையும் எடுத்து ஷில்பா குமார் அப்படின்னு வச்சிட்டாங்க. யோ, இந்த ஆராய்ச்சி எல்லாம் எப்பயா பண்ணீங்க? ஏன் வரலாற எப்ப நீங்க புரட்டி பாத்தீங்க? சார், இங்கதான் சார், காலையில இருந்து ஆராய்ச்சி பண்றோம். ஹேய், என்ன பத்தின உண்மை எனக்கே இப்பதான்டா தெரியுது. அப்புறம் நானும் எல்லா சிறுவர்களை போல தான் வளர்ந்தேன். அம்மாவுக்கு என்னை டாக்டர் ஆக்க வேண்டும் என்று ஆசை, ஏனென்றால் அவங்களும் ஒரு டாக்டர். டாக்டர், ஆச்சரியப்படாதீங்க, உங்க அப்பா ஒரு லாயர், உங்களை லாயரா தான் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். லாயரா? தாத்தாவுக்கு உங்களை பெரிய ஒரு விஞ்ஞானி ஆக்கணும். எங்க தாத்தா எங்கடா விஞ்ஞானி, அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. அண்ணே, அது உங்களுக்கு தெரியும்னே, மக்களுக்கு நாங்க சொல்றதானே வரலாறு. இப்போ நாளைக்கு முதல்வர் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க பேப்பர்ல வருவீங்க, அப்போ சில்பா குமார் இப்படி அப்பட்ட ஃபேமிலியில இருந்து வந்தான்னு தெரிஞ்சாதானே பெருமையா இருக்கும். சரிடா, அப்புறம் நான் எப்படி நடிகை நானே, அத முதல்ல சொல்லு. அங்க தானே ட்விஸ்ட் வச்சிருக்கோம். இப்போ அதாவது வந்து உங்க ஃபேமிலியில இருந்து டாக்டர், வக்கீல், கலெக்டர், இன்ஜினியர், ஐபிஎஸ், ஐஎஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி ஏற்பட்ட குடும்பத்துல இருந்து நீங்க சினிமாக்கு போனீங்கன்னா அது அசிங்கன்னு சொல்லி அதை தடுக்க பார்த்தாங்க. அப்பதான் நீங்க ஒரு சமாதானம் சொன்னீங்க. சமாதானமா? நான் என்ன சொல்லிருப்பேன்? சமாதானத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லையே. புரிஞ்சிடுச்சுரா. இப்போ நான் ஒருத்தனு வக்கீல், டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்ஜினியர்னு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, நான் சினிமால நடிக்கிறது தான். சினிமால தானே ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ஒரு கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரியா? அப்பவும் அவங்க சுலபமா சம்மதிக்கல. நீங்க சினிமாவில நடிச்சா குடும்ப பெருமை என்ன ஆகும்னு கோவப்பட்டாங்க. ஐயோ, யாம் ஃபேமிலி அவ்வளவு பிரஸ்டீஜ் பார்த்தாங்களா? ஆமா, அப்பதான் நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்க. என்ன சத்தியம்? பெண்களை பார்க்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இப்படி எல்லாம் அப்படின்னு தானே? அண்ணே, அதெல்லாம் தப்பு இல்லண்ணே, கௌரவமான குடும்பத்துல அதெல்லாம் வேணும் இல்ல. ஆமாண்டா, ரெண்டு பொண்டாட்டியாவது இருந்தாதான் ஊருக்குள்ள பெரிய மனுஷனே ஒத்துக்கிறானுங்க. அது சரி, அப்படி என்ன நான் சத்தியம் பண்ணிட்டேன். ரச்சப்பு, நீ சொல்லுப்பா. நானா என்ன சொல்றது? அண்ணே, உணவுதான் உணர்வுபூர்வமா யோசிச்சாரு. யோ, நீயே சொல்லியா? ஏன்னா தலைய மேல தூக்குனது ஒரு தப்பா? யோ, சீக் சொல்லு. நானே சொல்றேன். ஏனா உங்க வாழ்க்கை கதையில இந்த ட்விஸ்ட் வச்சதே நான் தான். என்ன சொல்ற சுரபி? நீங்க பண்ணின சத்தியம் என்ன தெரியுமா? அம்மா, உன் மேல ஆன, நான் சினிமாவுக்கு போவேன், ஹீரோ ஆவேன், ஆனா உன் மேல சத்தியமா ஒரு நாளும் சினிமாவில சத்தியமா நடிக்கவே மாட்டேன்.
நீங்க சொல்றத கேட்டா தலைவருக்கு அதிர்ச்சியா இருக்கும் இல்ல மாமா? அதிர்ச்சியாவும் இருக்கலாம். அதனால படத்தை இன்னும் ஒரு வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ண சொன்னாலும் சொல்லலாம். அது பாப்பா கையில தான் இருக்கு. என்ன கிலட் மாமா, இத்தனை அடியிலையும் வாயெல்லாம் பல்லா இருக்கீங்களே, என்ன விஷயம்? அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுமா, அவர் கொடுத்த ஐடியா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்பா அப்பா, என்னம்மா? இங்க கொஞ்சம் வாங்க, கில்லட் மாமாவுக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சாம். யோ, இந்த வயசுல எதையா ஒர்க் அவுட் பண்ண போங்க தலைவரே. உங்களுக்கு வேற நினைப்பே கிடையாதா? சில்பா குமார் படத்துக்கு நீங்க கொடுத்த விளம்பர யுக்தி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. என்னது? ஆமா தலைவரே, ஃபர்ஸ்ட் நாம ரிலீஸ் தேதி அறிவிச்சப்போ அட்வான்ஸ் புக்கிங் வெறும் 5% கூட இல்ல. இப்ப தள்ளி வச்சு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஃப்ரீயா கிளாசிக் படங்களை போட்டு பப்ளிசிட்டி பண்ணலாம்ல. இப்ப என்னாச்சு தெரியுமா மாமா? வேண்டாம் மாமா, அப்புறம் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிட போகுது. மாமா வேண்டாம் மாமா, அப்புறம் மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிட போகுது. என்னப்பா குழப்பறீங்க? அது ஒண்ணும் இல்ல தலைவரே, மறுபடியும் புது ரிலீஸ் தேதி அறிவிச்ச உடனே மொதல் 5 நாளைக்கும் அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல் ஆயிடுச்சான். அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் சில்பா குமார் படம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சான். அதுவும் முதல் 20 ஷோவும் ஹவுஸ்ஃபுல். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? நாடு அதே தான், மக்களும் அவங்களே தான், ஹீரோவும் சில்பா குமார் தான். ஆனா நீங்க கொடுத்த விளம்பர ஐடியா தான் இந்த வெற்றிக்கு காரணம். சொல்லல, எங்க அப்பாவுக்கு ரொம்ப தங்கமான மனசு இல்லப்பா. அட நீ வேறமா, சில்பா குமாரோட படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இப்ப இருக்கிற புது பசங்க அந்த சில்பா குமாரோட படத்தை பார்த்தே இருக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, அந்த பசங்க தியேட்டருக்குள்ள போய் படத்தை பார்த்து பொறுக்க முடியாம ஸ்கிரீனை கிழிக்க போறாங்க. அது எப்படி தலைவரே? இவங்க தான் 7 நாளும் ட்ரைலருங்கிற பேர்ல படத்தோட பாதி சீனை போட்டாங்களே. கரெக்ட். அப்போ ஒரு ஐடியாவோட தான் தியேட்டருக்குள்ள ரசிகர்கள் வருவாங்க. சொல்ல முடியாதரா, உள்ள போய் தியேட்டரை அடிச்சு நொறுக்கணும்னே டிக்கெட் எடுத்தாலும் எடுத்துருப்பாங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப விவரமடா. அட நீங்க வேற, இப்ப என் படத்தை வாங்க சேனல் எல்லாம் போட்டி போடுது தெரியுமா? ஆஃபர் 3 கோடி தாண்டிருச்சு. அப்படியா? அப்ப பெசாம வித்துரு, போட்ட முதலுக்கு அதாவது மிஞ்சம் இல்லைன்னா உள்ளதும் போயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு பத்திரிகைக்காரங்களுக்கு ஷோ போட போறேன். போடு, போட்டுட்டு பத்திரிகைக்காரங்களை நல்லா கையெடுத்து கும்பிட்டுட்டு தயவு செய்து விமர்சனம் எழுதுறேன்னு கிழிச்சிடாதீங்கன்னு கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்க. மாமா, இது கூட ஒரு நல்ல விளம்பர ஐடியா தான். அப்படி நீங்களே கெஞ்சினா இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைச்சு எல்லா பத்திரிகையிலயும் செய்தி வரும். ஆமாமா தலைவரே, இது கூட நல்ல ஐடியா தான். என்னது திடீர்னு நான் காமெடி பீஸ் ஆயிட்டானா? ரசிகர்கள் இல்ல. என்ன பாப்பா நீ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே தலைவர் ஐடியா கொடுத்துருக்காரு, அவருக்கு தெரியாததா? டேய், என்ன கிறுக்கன் நினைச்சிட்டியா? தன்மானம் உள்ள தமிழ யாரும் நீ மந்திரி நான் தந்திரிங்கிற படத்தை பார்க்க கூடாதுன்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு விட்டுறா. வேணாம்ப்பா, ஏற்கனவே கில்லட் மாமாவுக்கு உடம்பு பூரா அடி, படத்தையும் காலி பண்ணிட்டா அவர் பாவம். ஆமா தலைவரே, உங்க ஐடியா கிளிக் ஆயிருக்கு, அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இன்னொரு தடவை நல்லா யோசிங்க தலைவரே. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? டேய், நான் சொன்ன மாதிரியே நீ போஸ்ட் ஒட்ட புரிய இல்லையா? நீங்க தைரியமா இருங்க தலைவரே, நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு கருத்து இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க எல்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு உங்க அருமை புரியாது. என் படத்தை பார்க்காதீங்க தன்மான தமிழர்களேன்னு நானே போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டுவேன். நீங்க கவலையே படாதீங்க தலைவரே. பாவம், காலையில டென்ஷன் ஆக போறாரு. யோ, என்ன நீயா சிரிச்சுக்கிற?
ஐயா, நம்ப முடியாத ஒரு அதிசயம் நடக்க போதுங்க ஐயா. ஏன், நீயும் விஆர்எஸ் வாங்க போறியா? அப்படிலாம் மனப்பால் குடிக்காதீங்க, என் லைஃப் பூரா இங்க தான் டேரா. ஐயா படிக்கிறேன் கேளுங்க, பெரியண்ணனுக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அட ஆமா, நாளைக்கு பிப்ரவரி 26ல என் நண்பன் பெரியண்ணனுக்கு பிறந்த நாள். சரி, என்ன எழுதியிருக்கு படி. என் இதயத்திற்கு நெருக்கமான நாட்டை வேகமாக முன்னேற்றும் கழகத்தின் தோழர்களே, நாட்டில் நடைபெற்று வரும் என்னையா? ஐயா இங்க பிரிண்டிங் சரியா தெளிவா தெரியலங்க ஐயா. தெரியும் ஐயா, படி. எதிர்கட்சிக்காரன்னு நமக்கு வாழ்த்து மடலா கொடுக்க போறான், சும்மா படி. நாட்டில் நடைபெற்று வரும் NMKVயின் ஊழல் மலிந்த ஆட்சியால் மக்கள் அனுதினமும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எனது பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம். எனக்காக அலகு குத்த நினைப்பவர்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். பேனர் வைக்கின்ற காசில் பேனா பென்சில் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுங்கள். கேக்கு வெட்டும் காசுக்கு பிரியாணி பொட்டலம் வாங்கி கொடுங்கள். பட்டாசு வெடிக்கும் காசிற்கு பட்டினியாய் கிடப்பவர்களுக்கு பகிர்ந்து அழியுங்கள். நமக்கு ஆடம்பரம் வேண்டாம். அச்சோ, என்ன கரிசனம், என்ன கரிசனம்! பெரியடனை பத்தி ஊருக்கு தெரியாதா? ஆட்சியில இருக்கும் போது 2 கிலோமீட்டர் வரைக்கும் பேனர், ஊரெல்லாம் தோரணம், ஊர் ஊருக்கு பிறந்த நாள் விழா, பேப்பர்ல பக்கம் பக்கமா விளம்பரம்னு அரசாங்க காச அள்ளி விடுறவரு, ஜனங்க மேல இவ்ளோ அக்கறை எப்ப வந்தது? இதுல ஏதோ என்னவோ விஷயம் இருக்கு. டிஏ, நம்ம டிஐஜி கூப்பிடு. தாத்தா, அவர் பிறந்த நாள ஆடம்பரமா கொண்டாடலாம்னு சொல்றது நல்ல விஷயம் தானே? நல்லதுதான். பெரிய அண்ணன் ஒரு நல்ல காரியம் செய்யறாருன்னா பின்னாடியே ஒரு கெட்ட காரியம் செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்பா, பெரிய அண்ணனை தாக்கி இந்த ஆட்சியை ஊழல்னு சொல்றவங்க உருப்பட மாட்டாங்க, பட்னி சாவுன்னு சொல்றவங்க பரதேசிங்க, ஆடம்பரம்னு சொல்றவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு ஒரு பதில் அறிக்கை விடட்டுமா? ஐயோ, அது வேண்டாங்க, அது ரொம்ப தப்பு. ஆமா, அவங்க தப்பு பண்ணலாம், நாங்க தப்பு பண்ணக்கூடாதா? என்ன டிஐஜி சார், பெரிய அண்ணன் நாளைக்கு ஊர்ல இல்லையா? ஆமாங்க ஐயா, நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளுங்கிறதுனால வடக்கே பக்தி பயணம் போயிருக்க. இதையே நீ எனக்கு முன்னாடியே சொல்லல. உங்க தலைமை ஒற்றன் அல்லவா, அதனாலதான் சுறுசுறுப்பா இருக்காரு. இப்பெல்லாம் யாரும் வடக்க பக்தி யாத்திரை போற சீசன் இல்லைங்க ஐயா. ஒருவேளை பெரிய அண்ணன் யாராவது சாமியார பார்க்க போயிருப்பாரோ? இருக்கலாம். அவரோட குருஜிதான் நைட்டி போட்டுட்டு போய் காவடி பீஸ் ஆயிட்டாருல, அதனால பெரிய அண்ணன் புது குரு தேடி போகலாம் தாத்தா. சரி டிஐஜி சார், தேங்க்யூ வெரி மச், நீங்க கிளம்பலாம். எஸ் சார். டிஏ, போனை கொடு. சர்தார் கேசே தும் பஸ் டீகோ பையா, அச்சா மெரி தோஸ்த் பெரியண்ணன். அஜி அஜி, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன தாத்தா? பெரியண்ணன் போனது ஆன்மீக பயணம் இல்லை, அரசியல் பயணம் தான். பிரசிடென்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காராம். அநேகமாக நாளைக்கு அவர் பிரசிடெண்ட்டை பார்த்து பிறந்த நாள் வாழ்த்து வாங்கி போஸ்ட் கொடுக்கறத நாம பேப்பரில் பார்க்கலாம். ஆமாம் தாத்தா, நீங்கள் முதல்ல சொன்னது கரெக்டு. இந்த சீசனில் எல்லாரும் டெல்லிக்கு தானே பக்தி யாத்திரை போகிறாங்க.